கோவையில் பழங்கால நாணயங்கள் மற்றும் கரன்சிகள் மீது கொண்ட ஈர்ப்பின் காரணமாக பழமையை பாதுகாக்கும் முயற்சியில் சிறுமி ஒருவர் ஈடுபட்டு வருகிறார். பொள்ளாச்சி கந்தசாமி வீதியைச் சேர்ந்த முருகேசன் என்பவரது மகள் மிருதுளா 7ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இவர் சிறுவயது முதல் பழங்கால நாணயங்கள் மற்றும் ரூபாய் நோட்டுகளை சேகரிப்பதில் ஆர்வம் காட்டி வருகிறார். அந்த வகையில் தலைவர்களை சிறப்பித்தும் முக்கிய நிகழ்வுகளை சிறப்பித்தும் வெளியிடப்பட்ட நாணயங்கள், 50வது சுதந்திர வெள்ளி விழா, பொன் விழா நினைவாக வெளியிடப்பட்ட நாணயங்கள் என பல்வேறு தலைவர்களின் நூற்றாண்டு விழா நாணயங்கள், அஞ்சல் தலைகளையும் சேகரித்து வருகிறார். அதேபோல் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சிறப்பு குறித்து ரிசர்வ் வங்கி வெளியிடப்பட்ட நாணயங்கள், வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு பழங்கால ரூபாய் நோட்டுகளை ஏராளமாக சேகரித்து வைத்துள்ளார். எங்க தாத்தா எங்க அப்பா நான் 3 தலைவையா காயின்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். நான் எனக்கு வந்து என்னென்ன காயின்ஸ் இருக்குன்னா வந்து மகாத்மா காந்தி, நேரு, அம்பேத்கர், அதுக்கப்புறம் சுபாஷ் சந்திர போஸ் 25-50 இண்டிபெண்டன்ஸ் டே காயின், சோழ மன்னர்கள் யூஸ் பண்ண காயின்ஸ், இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். தனது தாத்தா தந்தை போல பண்டைய நாணயங்கள் ரூபாய் நோட்டுகள் சேர்ப்பதில் ஆர்வம் காட்டும் தாம் தமது சேகரிப்புகளின் பெரும்பகுதியை அரசிடம் ஒப்படைத்து அருங்காட்சியகத்தில் வைக்க கேட்டுக் கொள்ளப் போவதாகவும் தெரிவித்துள்ளார்.